பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுக்கு இப்போ இந்த தண்டனை. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு கிராமத்துக்கு போனப்போ என் தங்கச்சி அபிய செங்க சூழல வச்சு கொல்ல பாத்தியே, அதுக்கு இந்த தண்டனை. இதுக்கெல்லாம் மேல சிறப்பா ஒரு சம்பவம் பண்ணி எனக்கே தெரியாம லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்து என் வைஜெயந்தி அத்தை கிட்ட கொடுத்து அத நான் தான் திருடி என் மாமா கிட்ட கொடுத்தேன்னு ஒரு சூப்பர் பழிய என் மேல போட்டியே, அதுக்குதான் இந்த தண்டனை. என்ன எதுக்கு இப்ப ஓவரா துள்ற? என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அபிஷேகம் பண்ண பால்ல விஷத்தை கலந்து என் மாமியார கொல்ல பாத்தியே, அத நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைச்சியா? இல்ல, நீ பண்ண எதையும் நான் மறக்கல. நீ பண்ண எல்லா தப்புக்கும் சேர்த்து நான் மொத்தமா உனக்கு கொடுக்கற ஒரே ஒரு தண்டனை இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட். என்ன உளறிட்டு இருக்க கிரிஜா? இங்க இருக்க ஈஸ்வரி, நீங்க தான் உளறிட்டு இருக்கீங்க. நர்ஸ் மாதிரி கெட்ட போட்டு நிக்கிறது ஈஸ்வரி தாங்க, நல்லா பாருங்க. இல்லே கிரிஜா. ஐயோ, அங்க சிரிக்கிற பாருங்க. வெரி குட், சாக் குடுக்காமலே சாக் குடுத்தமா நடிக்கிறீங்க மேடம். ஐயோ, நான் நடிக்கவே இல்ல. ஈஸ்வரியை ஏமாத்துறதுக்காக நான் மனநிலை சரியில்லாத மாதிரி நடிச்சது உண்மைதான். ஆனா அதுக்காக அவளை விட்டு எனக்கு கரண்ட் ஷாக் குடுக்கறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஆமா, இது ஈஸ்வரி இல்லதா? அதான் நேனி செப்டாரு சார், உங்க மிஸ் கூப்பிட்டு எரும். என்ன கிரிஜா? வா வா, பாத்து போ. இக்கட சூழண்டி, உங்க ஒய்ஃபுக்கு நான் பொய்யா ரிப்போர்ட் தரமாட்டேன். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இருங்கோ, நான் சொல்றது முழுசா கேளுங்கோ, நான் உண்மையாவே ரிப்போர்ட் தரேன். நீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, உண்மையாவே உங்க மைண்ட் கண்ணா பின்னான்னு குழம்பி போயிருக்கு. இவங்க மைண்ட் பூரா அந்த ஈஸ்வரிங்க லேடி பத்தின நினைப்பு தான் இருக்கு. என் நர்ஸ் ஜெனிபரை பார்த்து ஈஸ்வரின் நினைச்சு கதறிருக்காங்க, கத்தி கலாட்டா பண்ணிருக்காங்க. இவங்களை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு யார பார்த்தாலும் ஈஸ்வரி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நிஜமாவே இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இங்கேயே அட்மிட் ஆகுற மாதிரி ஆயிரும். Thank you.
இந்தாங்க இந்த மருந்தை கண்டினியூ சாப்பிட சொல்லுங்க. சரி, தேங்க்ஸ் டாக்டர். இந்தாங்க வாங்கோ. தேங்க்யூ டாக்டர். வாக்ரிஜா. அம்மாவும் அப்பாவும் டாக்டர் கிட்ட போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் திரும்ப வராம என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ. இந்த ரம்யா வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. கண்ணல்ல கட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தி திக்கு தசை தெரியாம தவிச்சிட்டு இருக்காளே. இவளுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க கூட ஆள் இல்ல. திவ்யா, உதவி பண்றது யாருமே இல்ல. இப்ப நம்ம அவளுக்கு உதவி பண்ணா எப்படியாச்சும் அவன் மனசுல இடம் பிடிச்சிடலாம். திக்குச்சி, அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. எழுந்திரி, என்ன திவ்யா இது? எதுக்கு நீ தனியா வெளியில வர? ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே. சரி வா. உட்காருங்க சேர்ல, உட்காரு. லட்டு மாதிரி நல்ல சான்ஸ் கிடைச்சது, அதை இந்த ரம்யா தட்டி விட்டு பூந்தி ஆக்கிட்டாலே. நீ பாட்டுக்கு கீழே விழுந்து தலையில கீழே அடிபட்டு இருந்தா என்ன பண்றது? இனிமே இப்படி பண்ணாத. உட்காரு, உட்காரு. பரவாயில்ல, உட்காரு. என்னாச்சு திவ்யா? ஒன்னும் இல்லாத, ரூம்ல இருந்து வந்த தடுமாறி கீழே விழுந்துட்டேன். என்ன திவ்யா இது? எதுக்கு தனியா வர? உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்க யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, நாங்க வந்துருப்போம்ல. யாரும் பக்கத்துல இல்ல அத்தை. கூப்பிடலான்னா போனும் கையில இல்ல, எங்க வச்சேன்னு தெரியல.